வணக்கம். சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்லப்படுவதாக முதலில் தலைப்புச் செய்திகள். வடகிழக்கை சிங்கள பௌத்தமயமாக்கும் திட்டம், சிங்கள குடும்பங்களுக்கு வவுனியாவில் காணி, கஜேந்திரன் குற்றச்சாட்டு. பிரஜா உரிமையை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்ட பெசில் மற்றும் கோட்டா, நாமல் ஆதங்கம். இலங்கையில் மீண்டும் மின்தடை, மின்சார சபை விடுத்துள்ள எச்சரிக்கை. அமைச்சர் காஞ்சன பதவி விலக வேண்டும், சோபித தேரர் அதிரடி கருத்து. இந்திய தூதரை சந்திக்க வடக்கு எம்பிக்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க தயார் அமைச்சர் டக்ளஸ். இரு குழுக்களுக்கிடையில் மோதல், தமிழ் இளைஞன் வெட்டிக்கொலை, விசேட அதிரடிப்படையினர் குவிப்பு. நாட்டை விட்டு தப்பிச் சென்ற 88 இலங்கையர்கள், இன்டர்போல் விடுத்துள்ள எச்சரிக்கை. கந்தகாடு புனர்வாழ்வு நிலையத்திலிருந்து தப்பிச் சென்ற 104 பேர் கைது. வடக்கு முற்றாக அழிக்கப்பட்டு அந்த மக்களின் பொருளாதாரம் மண்ணோடு மண்ணாக்கப்பட்டுள்ள நிலையில் வடக்கு கிழக்கை சிங்கள பௌத்த மயமாக்கும் நோக்கோடு திட்டமிட்ட செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மன்னார் மாவட்டத்தை விவசாயத்தில் அபிவிருத்தி செய்வதென்ற போர்வையின் கீழ் மல்வத்து ஓயா திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தினால் அனுராதபுரத்தில் 1500 சிங்கள குடும்பங்கள் தமது காணிகளை இழக்கின்றார்கள் என்ற பொய்யான புள்ளி விவரத்தின் கீழ் இவர்களுக்கு தமிழர்களின் பூர்வீக இடமான வவுனியா செட்டிகுளம் பகுதியில் கப்பாச்சி என்ற பிரதேசத்தில் காணிகளை வழங்கும் ஏற்பாடு நடக்கிறது. இந்த திட்டம் சிங்கள குடியேற்றத்திற்கு UNDP நிறுவனம் நிதியுதவி செய்கின்றதா? இந்த திட்டத்திற்கு சிங்கள குடியேற்றங்களுக்கு ஐநா நிறுவனம் துணை புரிகின்றனவா? போரால் அழிக்கப்பட்ட நமது தேசத்தில் விவசாயத்தை கட்டியெழுப்ப அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. முல்லைத்தீவு மாவட்டத்தில் வெளியோயா பகுதியில் தமிழர்கள் பூர்வீகமாக வாழ்ந்த கொக்குத்தொடுவாய் மேற்கில் இருக்கக்கூடிய 7 கிராம சேவையாளர் பிரிவுகளில் 1984 ஆண்டு பலவந்தமாக தமிழ் மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அவர்கள் மூழ்குடியேற அனுமதிக்கப்படவில்லை. அவர்களின் இடங்களில் சிங்களவர்கள் குடியேற்றப்பட்டார்கள் என அவர் மேலும் தெரிவித்தார். சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு 10 வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ். வெட்வரி அசாதாரண முறையில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. நியாயமான முறையில் வரி முறைமை ஒன்று காணப்பட வேண்டும். அது பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாகவும் காணப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் பெறுமதி சேர் வரி சட்டமூலம் மீதான வாக்கெடுப்பில் நாமல் ராஜபக்ஷ கலந்து கொள்ளவில்லை. விடயம் தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தின் வரி குறைப்புகளை எதிர்த்த மக்கள் தற்போது மீண்டும் வரி அதிகரிப்பை எதிர்க்கின்றனர். வெட்வரி குறைக்குமாறு அம்மாள் கூற முடியாது. காரணம், ஏற்கனவே வரியின் அளவை குறைத்தமையினால் கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் பெசில் ராஜபக்ஷவின் பிரஜா உரிமையை இல்லாமல் செய்யுமாறு கூறினர். போராட்டங்களை மேற்கொண்டு வரியை அதிகரிக்க செய்தனர். இந்த விடயத்தில் எதிர்க்கட்சிக்கு கருத்துக்களை கூற முடியாது. இரட்டை நிலைப்பாட்டை கொண்டுள்ளனர். வரியினை அடிப்படையாக கொண்டு அரசியல் கட்சிகள் அரசியல் செய்யக்கூடாது. தேர்தலில் வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக நாட்டின் தேசிய வரி கொள்கைகளை தமக்கு சார்பாக பயன்படுத்தக்கூடாது என தெரிவித்துள்ளார். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் அமுல்படுத்தப்படாவிட்டால் நாட்டில் மீண்டும் மின்தடை ஏற்படக்கூடிய நிலை உள்ளதாக இலங்கை மின்சார சபையின் தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த சனிக்கிழமை மாலை நாடு முழுவதும் திடீர் மின்தடை ஏற்பட்டிருந்தது. மின்னல் தாக்கம் காரணமாகவே இந்த மின்தடை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் குறித்த மின் விநியோக பாதையில் உடனடியாக சீரமைப்பை மேற்கொள்வது உள்ளிட்ட சில பரிந்துரைகளை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு வழங்கியுள்ளது. ஆனால் அந்த பரிந்துரைகள் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருப்பது ஆபத்தானது என்று இலங்கை மின்சார சபையின் தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. மற்றும் எரிசக்தி அமைச்சரான காஞ்சன விஜயசேகரும் அமைச்சின் செயலாளரும் உடன் பதவி விலக வேண்டும் என்று கலாநிதி ஒமல் பி சோபித தேரர் வலியுறுத்துகின்றார்.
நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட மின்தடைக்கு பொறுப்பை ஏற்றே இவர்கள் பதவி விலக வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் இப்படியான மின் துண்டிப்புகள் இடம்பெறக்கூடும், எனவே உரிய ஏற்பாடுகள் அவசியம் என பொது பயன்பாட்டு ஆணைக்குழு பரிந்துரை முன்வைத்திருந்தது. எனினும் அந்த பரிந்துரை குறித்து கவனம் எடுக்கப்படவில்லை. தன்னிச்சையாக செயற்படும் அமைச்சர் மற்றும் அதிகாரிகளின் அசமந்த போக்கு காரணமாகவே மின்தடை ஏற்பட்டுள்ளது. இது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் போன்ற பெரும் அநியாயமாகும். அமைச்சரும் அமைச்சின் செயலாளரும் பதவி விலக வேண்டும். அதேவேளை மேலும் சில சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இந்த வலியுறுத்தலை விடுத்துள்ளனர். வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர் தமிழ்நாட்டுக்கு சென்று அங்குள்ள அரசியல் தலைவர்களிடம் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைகள் தொடர்பில் பேச முடியும் என அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை நெடுங்காலமாக தொடர்கிறது. நாம் அதற்காக இரண்டு விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம். முதலாவது நடவடிக்கை ராஜதந்திர ரீதியில் அதனை முன்னெடுப்பது. இரண்டாவதாக சட்ட நடவடிக்கைகள். அந்த வகையில் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு கைதுகள் இடம்பெற்று வருகின்றன. இத்தகைய கைது செய்திகள் தமிழ்நாட்டில் பரப்பப்படும் போது அது பிரச்சினைக்குரியதாகின்றது. தமிழ்நாட்டில் உள்ள மீனவர்கள் பாரம்பரியமாக மேற்கொண்டு வரும் தொழில் எனவும் இலங்கை கடற்படையே அவர்களை முறையற்ற விதத்தில் கைது செய்கின்றார்கள் என்றும் அங்குள்ளவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அந்த வகையில் வடக்கில் உள்ள கடற்றொழிலாளர்கள் ஒரு குழுவாக தமிழ்நாட்டிற்கு சென்று அங்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அங்குள்ள ஊடகங்களுக்கும் அங்குள்ள உண்மை நிலையை தெளிவுபடுத்த முடியும் என்றார். இதன்போது குறுக்கிட்ட சார்ஸ் நிர்மலநாதன் எம்பி, முதற்கட்டமாக இலங்கையில் உள்ள இந்திய தூதுவருடன் வடக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களும் புத்தளத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஏற்பாடுகளை மேற்கொள்வது சிறந்தது என்றும் அவர் தெரிவித்தார். இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா, கடற்றொழில் அமைச்சர் என்ற வகையில் எழுத்து மூலம் எனக்கு நீங்கள் அதற்கான கோரிக்கையை முன்வைத்தால் நான் நிச்சயம் அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வேன், பேச்சுவார்த்தைக்கான திகதியையும் பெற்றுத்தர முடியும் என்று மேலும் தெரிவித்துள்ளார். மாவத்தகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிலஸ்த பகுதியில் நேற்றிரவு இரண்டு குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அத்துடன் மேலும் மூவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவத்தை அடுத்து அப்பகுதியின் பாதுகாப்புக்காக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். குழு மோதலில் பலத்த வெட்டுக்காயங்களுக்கு உள்ளான ரஞ்சித் என்ற 28 வயதுடைய திருமணமான நபரே உயிரிழந்துள்ளார். மோதலில் காயமடைந்த மேலும் இருவர் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். உயிரிழந்த நபருக்கும் மற்றொரு பிரிவினருக்கும் இடையில் அண்மையில் முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது. அவருக்கு நெருக்கமானவர்கள் மோதலில் தலையிட்டதாகவும் மோதல் தீவிரமடைந்ததை அடுத்து இந்த மரணம் இடம்பெற்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இலங்கைக்கு 48 மாதங்களுக்கு நீடிக்கப்பட்ட கடன் வசதியை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் தொடர்பான முதலாவது மேலாய்வுக்காக சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்குழு இன்று கூடவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாகக் குழுவின் நாட்காட்டியில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் கீழ் செயல்திறன் அளவுகோள்களை பின்பற்றுவதில் இருந்து விலக்குகள் மற்றும் மாற்றங்கள், நிதி உத்தரவாதங்களின் மதிப்பாய்வு மற்றும் திருத்தம், அத்துடன் அணுகலை கருத்தில் கொள்ள வேண்டும். இலங்கை வங்குரோத்து நாடாக மாறியதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகளின்படி சர்வதேச நாணய நிதியம் 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடனாக வழங்க தீர்மானித்திருந்தது. அதன் முதல் தவணை முன்பு சொந்தமானது மற்றும் 330 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இரண்டாவது கடனாக வெளியிடுவது குறித்து இன்று செயற்குழு கூட்டத்தில் தீர்மானிக்க உள்ளது. பாரிய குற்ற செயல்களுடன் தொடர்புடைய 88 இலங்கையர்கள் தொடர்பில் இன்டர்போல் எனப்படும் சர்வதேச போலீசார் எச்சரிக்கை அறிவிப்பொன்றினை வெளியிட்டுள்ளனர். இந்த 88 இலங்கையர்களும் குற்ற செயல்களில் ஈடுபட்டு நாட்டை விட்டு தப்பிச் சென்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இலங்கையர்களுக்கு எதிராக இன்டர்போல் நீல அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் இலங்கை போலீசாருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையிலிருந்து தப்பிச் சென்ற 41 போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கு எதிராக இன்டர்போல் சிவப்பு எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. சிவப்பு எச்சரிக்கையின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு இந்தியாவில் வழக்கு தொடரப்பட்டுள்ள 9 இலங்கையர்களுக்கு எதிரான விசாரணை நிறைவில் அவர்கள் இலங்கை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படுவர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிக்கு
வந்த கந்தக்காடு புனர்வாழ்வு மத்திய நிலையத்திலிருந்து கைதிகள் சிலர் நேற்று தப்பிச் சென்றதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி நிகால் தத்துவ தெரிவித்துள்ளார். இதன்படி 140 மேற்பட்ட கைதிகள் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் 104 பேர் இதுவரையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக புனர்வாழ்வு மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நீண்ட காலமாக போதைக்கு அடிமையானவர்கள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் புனர்வாழ்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். இவ்வாறு அனுப்பப்பட்டுள்ள சிலரே தப்பிச் சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜாழ்ப்பாடம் கல்வியங்காட்டில் உள்ள ஊடகவியலாளர் ஒருவரின் வீடு புகுந்து சுமார் 20 மேற்பட்ட இனம் தெரியாதோர் கொள்ளையாச்சுறுத்தல் விடுத்துள்ளார்கள். இச்சம்பவம் நேற்று திங்கட்கிழமை மாலை 4 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. பொதுப்பொருள் கடத்தற்காரர்கள் தொடர்பான செய்தி ஒன்று இணையதள ஊடகம் ஒன்றில் வெளியானதாகவும் அந்த செய்தியை உடனடியாக இணையதளத்திலிருந்து அகற்றும்படி கூறியே இனம் தெரியாதோர் குறித்த ஊடகவியலாளருக்கு கொள்ளையாச்சுறுத்தல் விடுத்துள்ளார்கள். 2 ஓட்டோக்கள் மற்றும் மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் ஊடகவியலாளர் மற்றும் குடும்பத்தினர் மீது தாக்குதல் மேற்கொள்ள முயன்ற போது வீதியில் சென்றவர்கள் திரண்டதால் அங்கிருந்து தப்பியோடியுள்ளார்கள். முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள்களில் வந்தவர்களில் 6 பேர் கொண்ட பெண்கள் குடும்பம் இருந்துள்ளார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பாக கோப்பாய் போலீசில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சந்தையில் 1 கிலோ கோழிரச்சியின் விலையை இன்று முதல் அதிகரிக்க மொத்த வியாபாரிகள் தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி 1 கிலோ கோழிரச்சி 30 முதல் 50 ரூபாயால் அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 1 கிலோ கோழிரச்சி 1200 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இன்று முதல் 1250 ரூபாய்க்கு உயர்வடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் பல பண்ணை உரிமையாளர்கள் இந்த தொகையை நேற்று அதிகரித்துள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே முட்டையின் விலையும் ரூபாய் 60 உயர்த்தப்பட்டுள்ளமையும் சில இடங்களில் அதற்கு மேலதிகமாக விற்பனை செய்யப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. டிஜே நைட் என்ற பெயரில் நடைபெறும் களியாட்டு நிகழ்வுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்த வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் ச. சுகீர்த்தன் அனுமதியின்றி நடத்தப்பட்ட நிகழ்வுக்கு எதிராக ஜால் மாநகர சபை வழக்கு தொடர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். கொக்குவிலில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இதனை தெரிவித்தார். மேலும் டிஜே நைட் என்ற பெயரில் களிகாட்டு நிகழ்வொன்று யாழில் உள்ள விடுதியில் நடத்தப்பட்டுள்ளது. கடும் எதிர்ப்புகள் வந்த போதும் யாழ் மாநகர சபையின் அனுமதியையும் மீறி டிஜே நைட் என்ற பெயரில் களிகாட்டு நிகழ்வு மேலவும் நடத்தப்பட்டதாக அறிகின்றோம். இவ்வாறாக சமூகத்தை சீரழித்து வருமானம் உழைப்பதை இவர்கள் கைவிட வேண்டும். இதற்கு எதிராக நாம் போராட வேண்டிய சூழல் வரும். குறித்த நிகழ்வுக்கு யாழ் மாநகர சபையிடம் அனுமதி கோரப்பட்டு நிராகரிக்கப்பட்ட நிலையில் அந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டுள்ளது. இது சட்டவிரோதமான செயற்பாடு. இதற்கு எதிராக மாநகர சபை நடவடிக்கை எடுக்க முடியும். அனுமதியின்றி நடத்தப்பட்ட நிகழ்வுக்கு எதிராக யாழ் மாநகர சபை வழக்கு தொடர வேண்டும் என்றார். மேலும் வடக்கு கிழக்கில் சுற்றுலா என்ற போர்வையில் மதுபான விற்பனை நிலையங்களை அரசாங்கம் ஊக்குவிப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார். திருட்டு குற்ற செயல்கள் அதிகம் இடம்பெறும் இன்றைய காலகட்டத்தில் அனுராதபுரம் டிப்போவில் பணியாற்றும் சாரதி மற்றும் நடத்துனரின் செயல் அனைவரையும் நெகிழ்படிய செய்துள்ளது. இதன்படி அரசு பேருந்தில் பயணித்த பயணி ஒருவர் 5 லட்சம் ரூபாய் பணத்துடன் கூடிய பையையும் மடிக்கணினியையும் மறந்துவிட்டு சென்றுள்ளார். இந்த நிலையில் அவற்றை எடுத்த சாரதி மற்றும் நடத்துனர் அவரிடம் பத்திரமாக திருப்பிக் கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தம்புள்ளையிலிருந்து அக்குரணை நோக்கி சென்ற அரசு பேருந்தில் பயணி ஒருவரை பையை மறந்துவிட்டு இறங்கியுள்ளார். அந்த பையில் 5 லட்சம் ரூபாய் மற்றும் மடிக்கணினி இருந்துள்ளது. பணம் மற்றும் மடிக்கணினியின் அடையாளத்தை சரிபார்த்த பின்னர் பேருந்தின் சாரதி மற்றும் நடத்துனர் உரியவரிடம் அவற்றை மீண்டும் ஒப்படைக்க ஏற்பாடு செய்ததாக தெரிய வருகின்றது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.